இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்றான். ஒவ்வொரு திருப்பள்ளியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வந்து வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூடியூப்லேயும் நாங்கள் வந்து இதை வந்து உங்ககிட்ட கொண்டு வரோன்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட மூணு முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அண்ட் இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் வந்து, இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரும். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து, இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்கக்கிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு, அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோம்னா, இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது, பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணும்னா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்கணும், ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யலாம் படுது இந்த நெட்டில், பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதே 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படிதாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 8033101956, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3007875656565, ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், டிடி அண்ட் செக், அற்புதர் ஏசு டிவி, 56/11, ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. கான்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நஞ்சிதழ் பலியாக பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நிர்மல் ஜான் பீட்டர், ஸ்டெல்லா கென்னடி, சகாயம் ஜெயக்குமார், ஏ பிரான்சிஸ், ராம்குமார் அஞ்சுகம் அண்ட் ஃபேமிலி, டீனா செபாஸ்டினி, டாக்டர் மோகன் அண்ட் ஃபேமிலி, ஆண்ட்ரூ அண்ட் ஃபேமிலி, மனோகர் அண்ட் ஃபேமிலி, ஜெயமேரி அண்ட் ஃபேமிலி, எலன் ஸ்டீஃபன் அண்ட் ஃபேமிலி, டெல்ஃபினா செல்வராஜ் அண்ட் ஃபேமிலி, சாய் முரளி பிரமிளா அண்ட் ஃபேமிலி, சகுந்தா நசரேன் பெர்னாண்டோ அண்ட் ஃபேமிலி, பால்ராஜ் ஆரோக்கிய அமுதான் ஃபேமிலி, கமல் எட்வின்ராஜ் அண்ட் ஃபேமிலி, செல்வராஜ் சுசன்னா, சாவித்ரி அந்தோனிராஜ், ஜார்ஜ் ஃபேமிலி, ஞானப்பிரகாசம் எலிசபெத் ராணி, ஜி ஆப்ரகாம் அண்ட் ஃபேமிலி, பீட்டர் மச்சாடோ அண்ட் ஃபேமிலி, சூசைமுத்து மரிய செல்வி அண்ட் ஃபேமிலி, போயி செல்வியா அண்ட் ஃபேமிலி, வர்கி செல்வராஜ் அண்ட் ஃபேமிலி, விக்டோரியா எர்னஸ் செலினா ராஜா, டேவிட் கமலா நன்றி எரிதல், ஸ்டீஃபன் சிந்தியா, ஆண்டனிராஜ் குடும்பத்தினர், பிரிட்டோ செல்வி, பிரசாந்த் பவியானா, நிஷாந்த் ஜெயின், பிரேம்குமார், ஆரோக்கிய ராஜா, பிரபா கிறிஸ்டி, தேஜஸ் ஏஞ்சலின், சூசை மாணிக்கம், அருள்மேரி இளங்கோ, அனீசியா 10வது தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றி, சேசராஸ் ஆரோக்கிய மேரி, ஆர்த்தர் விமலா குடும்பத்தினர், ராய்சன் லில்லி, அந்துவான் அன்னமேரி, லியாண்டக் சந்தியா, மேரியஸ் பிளாட்ஸா, சுபி ஹெலன் பியூலா அண்ட் ஃபேமிலி, விக்டோரியா ராஜன் அண்ட் ஃபேமிலி, ஜேம்ஸ் புஷ்பமேரி அண்ட் ஃபேமிலி, ஜெசிந்தா டேனியல், பீட்டர் ஜோசப் அண்ட் ஃபேமிலி, ஆண்டனி ராஜ், இஏ அல்போன்சா மேரி, ஏஞ்சல் ஃபெலிக்ஸா, பேட்ரிக் ரீகன், ராஜா மைக்கேல், பன்னீர்செல்வம் அண்ட் ஃபேமிலி, ஜான் வில்லியம், சகாய தெரேசா அண்ட் ஃபேமிலி, செபாஸ்டியன் செல்வ அரசி அண்ட் ஃபேமிலி, ராஜேஷ் ரஞ்சித் அண்ட் ஃபேமிலி, பெனோஷ் அண்ட் ஃபேமிலி, தனிஷ்லாஸ் காந்திமதி அண்ட் ஃபேமிலி, ராஜேஷ் பால் சோஃபியா ஆண்டோ, தனிஷ்லாஸ் காந்திமதி ஆண்டோ, ராஜேஷ் பால் சோஃபியா, ஞானோ ஆரோக்கியம், ஜெய்சு மேரி, அமலநாதன் ஷீலா, எய்ஸ் ராஜரத்தினம், பிலிப் செபாஸ்டியன் பாபு அண்ட் ஃபேமிலி, பால் அண்ட் ஃபேமிலி, அமல்ராஜ் சவரியம்மாள், ராபர்ட் அமல்ராஜ் அண்ட் ஃபேமிலி, வசந்தா சதீஷ், லாரன்ஸ், பிரிட்டோ, ஜோஸ்வா, ஷகீலா, வின்னரசி, பெனடிக்ட் சென்ட்ரல் ராஜ் அண்ட் ஃபேமிலி, குழந்தைராஜ், மேரி, யாழினி, வெர்னிகா, சேசனா, செலினா, பிரான்சிஸ் ஜோஸ், எட்வர்ட் பால் அண்ட் ரீட்டா பால் அண்ட் ஃபேமிலி, அமல்தாஸ், பீட்டர் அண்ட் ஃபேமிலி, தினகரன் அண்ட் ஃபேமிலி, மேரி ஆண்டனி தாஸ், விஎஸ் க்ரூஸ் அண்ட் ஃபேமிலி, ராஜ்குமார், ஆரோக்கியராஜ், சேசு மேரி, பேட்ரிக் பழனி, மைக்கேல் தாஸ் அண்ட் ஃபேமிலி, ஸ்டாலின் தாஸ், ஜான்சிராணி அண்ட் ஃபேமிலி, ராஜசேகரன், விக்டோரியா, செபாஸ்டின், ஸ்டெல்லா அண்ட் ஃபேமிலி,
மரியா ஆரோக்கியம் வீடு கட்டியதற்கு நன்றியாக போஸ்கோ மரினான் ஃபேமிலி, ஆண்டனி ராஜ், சவரியம்மாள், ஸ்டீஃபன் குளோரியா, ஆரோக்கிய சுவாமி, அற்புத மேரியன் ஃபேமிலி, செல்வராஜ், காஷ்மீர் லீலா, எட்வர்ட், மகிமை ராணி, செல்வமேரி, டைசி கெவின், ஜெனிஃபர், திவாகர் வெளிநாட்டில் குழந்தை பிறந்ததற்காக, நாதன் விக்டோரியா, ஆண்டனி ராஜ், ஸ்டெல்லா, டென்சி, காணிக்கை மேரி, பிரான்சிஸ் வீடு கட்டியதற்காக, ஆண்டனி, மோட்ச ராக்கினி அண்ட் ஃபேமிலி, சுரேஷ் குமார் நன்றியதல் பலியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். மேலும் கருத்துக்கள் நன்றியதல் பலியாக புஷ்பராஜ் சோமிலா, அருளானந்தம் ஜோஸ்பின் மேரி, ஞான சோதி உடல் சுகம் அடைந்ததற்காக குடும்பத்தினர், சாந்தி வின்சன் ராஜ் குடும்பத்தினர், மிஸ்ஸஸ் சுஜாதா வின்சன் அண்ட் ஃபேமிலி, அருள் பிரிட்டோ, ஸ்டீஃபன் ராஜ், புதிய வேலை கடை கிடைத்ததற்கு நன்றி, வியாபாரம் முன்னேறம், அலெக்ஸ் பவ்யா அண்ட் ஃபேமிலி, எட்வின் ராஜ், அன்னமேரி, பிரவீனா, மெடோனா அண்ட் ஃபேமிலி, வீடு கட்டியதற்கு நன்றி, ஜான் அலெக்சாண்டர் அண்ட் ஃபேமிலி, ஆஸ்டில் ஆல்வி நல்ல சுகம் பெற்றதற்கு, தேர்வில் வெற்றி பெற்றதற்காக, அற்புதராஜ், அனிதா நல்ல வேலை கிடைக்க, ஆண்டனிதாஸ், வாஸ்கா மேரி அண்ட் ஃபேமிலி, பீட்டர் அண்ட் ஃபேமிலி, ஜோசப், ஆரோக்கியராஜ் அண்ட் ஃபேமிலி, ஆண்டனி ராயல் உடல்நிலம் நல்ல சுகம் பெற்றதற்காக, எட்வர்ட், ரவிக்குமார் அண்ட் ஃபேமிலி, ஹார்ட் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல், ஆண்டனி ரெக்ஸ், ஆரோக்கிய மேரி, ஆனந்தி அண்ட் ஃபேமிலி, சேவியர், அனிதா, ரியான், வணக்க மேரி அண்ட் ஃபேமிலி, சூசை மைக்கேல், ரெஜினா மேரி, ஆண்டனி, பிரிட்டோ அண்ட் ஃபேமிலி, சூசை மைக்கேல் மகளுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற, எட்வின் ஷியாம்லா அண்ட் ஃபேமிலி, வில்லியம் ஷேர்லி அண்ட் ஃபேமிலி, கார்வின் பால் நல்ல உடல் சுகம் பெற, செல்லமால், விஜயா அண்ட் ஃபேமிலி, ஐசக் ராஜா, டேனியல் ராஜா அண்ட் ஃபேமிலி, கணேசன், கேத்ரின் அண்ட் ஃபேமிலி, கிரகரி, டைட்டஸ் பிரியதர்ஷினி அண்ட் ஃபேமிலி, செல்வராஜ் அண்ட் ஃபேமிலி, ஜான், ஹென்ரி, சகாய, தீபா அண்ட் ஃபேமிலி, ஷிரில் அண்ட் ஃபேமிலி, வெரோனிகா, அகஸ்டின் அண்ட் ஃபேமிலி, பி டி ஜோசப், பி டி ஜோனி, டிஜே வர்கீஸ், எம்ஓ ஜார்ஜ், சகாய, ஆரோக்கியராஜ், மார்கெட், சோஃபியா அண்ட் ஃபேமிலி, அஷின், இன்பராஜ், தேவ பாக்கியம் அண்ட் ஃபேமிலி, ராஜா, ரோஸ்லின் அண்ட் ஃபேமிலி, ரொசாரியோ, சாந்தகுமார், ஜெயந்தி அண்ட் ஃபேமிலி, அருண்குமார், லூது, சேவியர், ஜெஜுதா அண்ட் ஃபேமிலி, ஜூட், ஜெனோவா, உமா, மெட்டில்டா அண்ட் ஃபேமிலி, ரிச்சர்ட் அண்ட் ஃபேமிலி, அருளானந்தம், ஃபெர்னாண்டஸ் அண்ட் ஃபேமிலி, லூர்து மேரி, பிரதீபா அண்ட் ஃபேமிலி, அலெக்சாண்டர் அண்ட் ஃபேமிலி, ஜஸ்டின், அமளி, குழந்தைக்கு நல்ல உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றியாக, மேரி, மகிமிநாதன் அண்ட் ஃபேமிலி, ஜோசப் மேரி, ரேமன், பிரான்சிஸ், லாரன்ஸ் மேரி நல்ல உடல் நலத்திற்காக மகளின் திருமணம் நல்ல முறையில் நடக்க வரவிருக்கும் ஆர்டர் விரைவில் வரவும் செல்வராஜ், சகாய மேரி அண்ட் ஃபேமிலி, ஜார்ஜ், ஃபெர்னாண்டஸ் அண்ட் ஃபேமிலி, ஜெரால்ட், பெஸ்டி அண்ட் ஃபேமிலி, அந்தோனி, மிக்கேல்ராஜ், மரியம், மிக்கேல் அண்ட் ஃபேமிலி, ரூபன், சகாயமாலா அண்ட் ஃபேமிலி, அகஸ்டின், டிசோசா மேரி அண்ட் ஃபேமிலி, ஆரோக்கியம், சபசி அம்மாள், அவ்ரோலியன், ஜோஸ்பின் மேரி மகளின் திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு, கோபிநாத் அண்ட் ஃபேமிலி, மரியா, அருள்ராஜ் குடும்ப சமாதானம் வேண்டி, ஜெயா, இறைவன் செய்த அனைத்து நிமிடங்களுக்கு நன்றியாக, ஷாம், பேபி அண்ட் ஃபேமிலி, பெர்னாட்சா, லீனா, கிளாடியஸ் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக, ஆலன், பஸ்டின், ஆல்வின், ஜெஃப்ரி அண்ட் ஃபேமிலி, கேசி, ஜாக்கோ அண்ட் ஃபேமிலி, ஷாந்தியாகோ அண்ட் ஃபேமிலி, கிஷோருக்கு பள்ளியில் அட்மிஷன் கிடைத்ததற்கு நன்றியாக, அமலதாஸ், டேவிட், குழந்தை தெரேசா குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்காக, இருதயசாமி, ஃப்ளோமினா அண்ட் ஃபேமிலி, கணேஷ்குமார் உடல் நலம் பெற, தாமஸ் அண்ட் ஃபேமிலி, அலெக்ஸ் மேரி, கிறிஸ்டினா, தெரேஸ் அண்ட் ஃபேமிலி, பிரான்சிஸ் போஸ்கோ, லூர்து மேரி அண்ட் ஃபேமிலி, பெடைன், ஆஞ்சலி, சுசிலா, வேதமுத்தரீட்டா, வெலன்ஷியா, ஜான், சில்வஸ்டர், செல்வம் அண்ட் ஃபேமிலி, செல்வம், கிறிஸ்டினா, பாக்கியராஜ், கிரேஸ், அவரிமுத்து, சுசிலா மேரி, செபாஸ்டியன், ஹெலன், எட்வர்ட், மரியா ஃபேமிலி, கல்பனா, ஆரோக்கிய சுவாமி அண்ட் ஃபேமிலி, சகாயநாதன், தீபக், ராஜ்குமார், லிங்கேஷன் அண்ட் ஃபேமிலி, ராகினி, திவ்யா, உபகார ராஜா, சேசுராணி, பாலசுந்தரம், கவிதா, எலியாமா, குளோரியா அண்ட் ஃபேமிலி, சவரியம்மாள், சோலமன் அண்ட் ஃபேமிலி, ஔஷப் மத்தாகி அண்ட் ஃபேமிலி, கால்வின் ஜோஷ்வா, கேஜே ஆண்டனி, மேரி ஃபாத்திமா மேரி, ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர், லாரன்ஸ், ரீனா, நான்சி, டெனிஸ், வின்சென்ட், சுஷிலா அண்ட் ஃபேமிலி, வின்சென்ட், மரிய ஜோசப், பாபு மேரி அண்ட் ஃபேமிலி, குழந்தைராஜ், சிறிய புஷ்பம், மேற்கண்ட குடும்பங்கள் நன்றி இருதலாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மறித்தவர்களுக்காக மறித்த ராஜா சோஸ்பின் பெர்னாண்டஸ், ரெஜினா மேரி, மறித்த இருதயராஜ், ரெஜினா மேரி, மரிய ஞான பிரகாசம், ஆரோக்கிய மேரி, மரிய ஜெனிஃபர், வினோத், பிரதர் ஆண்ட்ரூ, தங்கராஜ், சவரியம்மன், சவரியப்பன், நட்சத்திரம், செல்வராஜ், ராஜமாணிக்கம், செபஸ்தியான், மரிய செல்வம், ஜோசப் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக, ஆரோக்கியராஜ், அருள், ராஜேந்திரன், சார்லஸ், ஜெயபாக்கியராஜ், ஜோஸ்பின் மேரி, அன்னம்மாள், கழுகுமலை, ஆரோக்கிய சுவாமி, திரேசா, சிபிஜே, செபாஸ்டின், கிரி பிரசாத் மறித்த ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் கருத்துக்கள் நிறைவேற மைக்கேல் மிசா 9வது ஆண்டு திருமண நாள், ரீகன் ராஜ், மேரி, ரிச்சர்ட், கேம்ப்ரோ நல்ல முறையில் படிக்க, நல்ல பள்ளியில் இடம் கிடைக்க, ஆரோக்கிய சாமி, ஜெயராணி விண்ணப்பங்கள் நிறைவேற, சவரிமுத்து உடல்நலம் வேண்டி, சிண்டி ஜெயின், ஜெசிகா ஜெயின் நல்ல படிக்க, உடல் பாக்கியம்
உடல் ஆரோக்கியம் பெற ஜான் கென்றி சகாய் தீபா தொழில் வளர்ச்சி உடல் ஆரோக்கியம் ஏஎஸ் அமித்ரா சுஜாதா மரிய குரட்டி குழந்தை வரம் வேண்டி தங்கராஜ் நிர்மலா ராணி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற ஜான் ஜாஸ்பர் அம்மையின் உழைந்து விடுதல் பெற லோகாம்பாள் சுகப்பிரசவம் வேண்டி மரிய ஃப்ளோமினா வாசகி குடும்ப சமாதானம் காந்தி ஜமுனா குடும்பம் மென்மேலும் வளர மைக்கேல் வியாகுளம் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க ஞானசேகர் அனிதா லூயிஸ் பர்த்டே விரைவில் பேச்சு வர டிவைன் பிசியோதெரபி கம்பெனி நஞ்சு வழியாக ஐசே கண் நலம் பெற டென்சில் ஃபேமிலி சவரியம்மாள் விமல் சுபி வின்சி குடும்ப நலம் வேண்டி லிபோன்ஸுக்கு நல்ல வேலை கிடைக்க லூகாஸ் குடும்பத்தார் ஒப்புக்கொடுக்கிறார்கள் விஜய் ஆனந்த் நன்றாக படிக்க திவ்யா ஷாலி சௌமி சுந்தர் குழந்தை மரம் வேண்டி அனிதா ரோஸ்லின் உடல் நலம் வேண்டி கிரண் ரியா நன்றாக படிக்க ஷீலா புஷ்பராணி தீபா விரைவில் திருமணம் நடைபெற வினோத் பால்ராஜ் உடல்நலம் வேண்டி ஜெயா நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்க ஆரோக்கிய சகாயம் ஏறி தொழில் நல்ல முறையில் துவங்க பிக் டிராவல்ஸ் தொழில் நல்ல முறையில் நடக்க பிரான்சிஸ் சேவியர் ஆண்ட்ரூஸ் ஃபேமிலிக்கு குழந்தை வரம் வேண்டி ஆண்டோ பிரீத்தி தேர்வில் வெற்றி பெற ஈவன் ஈதன் உடல் உள்ள சுகம் வேண்டி சூசைராஜ் மேரி குடும்பத்தார் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற கேவி நன்றாக படிக்க ஒழுக்கத்துடன் வாழ வினோலின் விரைவில் திருமணம் வேண்டி அல்போன்ஸ் வெளிநாட்டு விசா கிடைக்க லூர்து மேரி பிள்ளைகள் நல்ல உடல் சுகம் வேண்டி லூகாஸ் அன்னமேரி குடும்ப கருத்துக்கள் மைக்கேல் ராஜன் ஃபேமிலி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற கிஷோர் குமார் சகாய நான்சி திருமணம் நல்ல முறையில் நடக்கும் ஜெசிந்தா சுரேஷ் பீட்டா ஜெசிந்தா லீனா வேளாங்கண்ணி திருமணம் நடைபெற ஜூடு ஜேலன்ஸ் ஜேஃபியா அண்ட் ஃபேமிலி கருத்துக்கள் நிறைவேற சிலம்பரசன் கருத்துக்கள் நிறைவேற நசரேஸ் ஆரோக்கியம் மேரி கருத்துக்கள் நிறைவேற சார்லஸ் மேரி அரசு வேலை கிடைக்க குடும்ப சமாதானம் வேண்டி ஜாய் சுனிதா குழந்தை பிறக்க வேண்டி ஜோஸ்பின் மேரி நல்ல உடல்நலம் வேண்டி பவுலோ அண்ட் ஃபேமிலி அருளாந்து ஞான சௌந்தரி தொழில் முன்னேற்றம் அடைய சுவாமிதாஸ் குடும்பத்தினர் கருத்துக்கள் நிறைவேற ஆரோக்கிய சுவாமி நல்ல வரன் கிடைக்க அருள் ஆரோக்கியதாஸ் ஃபேமிலி குடும்ப அமைதி படிப்புக்காக ரமேஷ் திருமணம் நடைபெற ஃபாத்திமா நல்ல உடல் சுகம் பெற டோமினிக் தாஸ் குழந்தை பிறக்க டோமினிக் தாஸ் அபிராமி நல்ல குழந்தை பிறக்க மேலும் கருத்துக்களுக்காக ஜெயமேரி நினைந்த காலம் நடைபெற ஃபாத்திமா ஜோஸ்பின் பிலிப் ராயர் ஆண்டனி சாமி அக்சிலியா வீடு கட்டி முடிக்க ஆகத்தமா கண்கால் உடல் சுகம் பெற அமிர்தராஜ் நிரந்தர வேலை மற்றும் திருமணம் கரோலின் கனிமொழி தீப்திகா ரெபிகா ரோஸ்மேரி நல்ல படிப்பிற்காக டேவிட் சவுந்தரராஜன் உடல் சுகம் பெற சித்ரா உடல் சுகம் வேண்டி ஜெயமேரி பணம் வர வேண்டி வருணியா உடல் சுகம் பெற வனிதா ஆண்டோவன் ஃபேமிலி ஜெசி குணசீலன் வீட்டில் உள்ள கெட்ட ஆவிகள் வெளியேற்றம் மற்றும் குடும்ப சமாதானம் ஜீவிதா பிளஸ் டூவி நல்ல மதிப்பெண் பெற அமல் ஆனந்த் கண் அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிய வேண்டி ரத்தின செல்வி யோகி போஸ்கோ நித்தியமேரி உடல் சுகம் வேண்டி மோரிக் ஷிப்பிங் வேளாயுதம் வருமான பேருக்கு ஆசீர்வாதம் வேண்டி ஆரோக்கிய அலெக்சாண்டர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வீடு கட்டி முடிக்க திருமணம் நடைபெற சகோதரி அந்தோனியம்மாள் அலெக்ஸ் ஜாய்ஸ் குடும்ப கருத்துக்கள் நோயல் டேனியல் குடும்பத்தால் நல்ல உடல் சுகம் வேண்டி சுனிதா மரியா செசிலியா மோனிகா திருமணம் நடைபெற வேண்டி தாஸ் வசந்தகுமாரி கருத்துக்கள் நிறைவேற ஜெயா நல்லபடியில் வீடு கட்டி முடிக்க அமிர்த செல்வம் ஞானம் நினைத்த காலம் நிறைவேற பனிமேரி அருளானந்த் உடல் சுகம் வேண்டி ஜார்ஜ் ரோஸ்லி நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்க இனிய பிளாரன்ஸ் சாரா மேர்லி நோயிலிருந்து விடுதலை பெற விஜே பாபு நோயிலிருந்து விடுதலை பெற மரிய பிரீத்திகா திருமணம் நல்ல முறையில் நடைபெற ஜோசப் வர்கீஸ் மேரி ரோசாலி கருத்துக்கள் ஷெரீன் ராஜ் டெனிஸ் ராஜ் நாணத்திலும் கல்வியிலும் உலகத்திலும் சிறந்து தேர்வில் வெற்றி பெற ஆனந்தகுமார் வெளிநாட்டில் நிரந்தரமாக வேலை கிடைக்க வேண்டி லியோ நிர்மலா அண்ட் ஃபேமிலி ஒற்றுமைக்காக ஆனந்தகுமார் கெல்சி டாஃபினி நன்றாக படிக்க சோனி பிரான்சிஸ் அண்ட் ஃபேமிலி ஷெரின் பெனடிக்ட் லைலா அண்ட் ஃபேமிலி சுவேதா மெத்தலின் மோனிகா காவ்யா நல்ல மதிப்பெண் பெற செல்வகுமார் திவ்யா நல்ல உடல் சுகம் வேண்டி அருள் சேசு ஜெயராணி புதிய வீடு கட்டி முடிக்க ஸ்ட்ரோஃபியா ஸ்னோஃபியா திருமணம் நல்ல முறையில் நடைபெற லியோ பென்ஸ் ஃப்ராங்க்லின் நல்ல மதிப்பெண் பெற மரிய ஃப்ளோரா சாமுவேல் நல்ல மதிப்பெண் பெற சலோமி ஒளியரசு உடல் சுகம் பெற தாஸ் அனுஷியா மேரி வெர்சின் உடல் நலம் வேண்டி லீமா ரோஸ் மேரி சைமன் பிரகாஷி சந்தியா உடல் நலம் வேண்டி ஷெரின் நல்ல மதிப்பெண் பெற பிரான்சினா நல்ல படிக்க மேற்கண்ட கருத்துக்களுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மறித்த ஆன்மாக்களுக்காக மறித்த சூசைடா செபஸ்தியம்மாள் மரியம்மாள் ராஜா செல்லா சுதா மரிய சுந்தரம் செபஸ்தியம்மாள் மறைந்த அனைத்து ஆன்மாக்கள் பிரான்சிஸ் சூசை மேரி தாவீது மரிய சூசை ஆண்டனி கார்த்தியானி ரோசி அன்னம்மா வில்சன் வேணுகோபால் செபாஸ்டியன் வில்சன் ராஜ் மிஸ்ஸஸ் மெல்சன் லிபோஸ் மெல்சன் லோபஸ் சவரிமுத்து அன்னம்மாள் ஜோசப் ராசம்மாள் ஊர்து சாமி அமல்ராஜ் ஜோசப் ஞானப்பிரகாசம் ரெஜினா மேரி மறித்த ஆன்மாக்களுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. Thank you.
செபஸ்தியாருடைய பெருவிழாவை நம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக கொண்டாடி வரும் இந்த நாட்களில் சிறப்பாக இந்த திருவிழா திருப்பலியானது நன்றி பலியாக நம் அனைவராலும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தை உதவி தந்தையர்கள் மற்றும் இந்த சபையில் உள்ள அத்துறை சகோதர குருக்களுக்காகவும் குருமார்களுக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இறைவன் மாபெரும் கொடையாகிய விசுவாசத்தை நமக்கு கொடுத்துள்ளார். அதை பெற்றுக்கொண்ட ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த விசுவாசத்தின் பாதையில் வழிநடந்து பகிர்ந்து நற்கண்ணை கொண்டாடி இறை வார்த்தை கேட்டு அதை அறிவித்து வந்தார்கள். நாம் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்ற கருத்தினை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து கூறினாலும், கடவுளும் நம் மட்டில் நம்பிக்கை கொண்டு இந்த உலகிற்கு அனுப்பியுள்ளார். அவருடைய நாம் அவருடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவோம் இந்த நம்பிக்கையோடு. ஆகவே அவர் நம் மட்டில் கொண்டுள்ள அந்த நம்பிக்கைக்கு நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற கருத்தினை உள்ளத்தில் இருத்தி, என் நிலையிலும் நாம் அனைவரும் இயேசுடைய சீடர்களாக சீடத்திலாக விசுவாச வெளிப்பாட்டு வழியாக வாழ வேண்டும் என்று மன்றாடுவோம். நாம் ஒப்புக் கொடுக்க இந்த உன்னத திருப்பலி நன்றி பலி எல்லாமல்ல கடவுளுக்கு பிரியமுள்ளதாயிருக்கு. நம்முடைய குற்றக்குறைகளுக்காக, குறிப்பாக நம்முடைய வாழ்வில் நம்பிக்கையில் தளர்ச்சியுற்ற நேரங்கள் நிகழ்வுகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கண்ணையான தூய மரியாதையையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். Come on.
ஆற்றலான இறைவா, அஞ்சா நெஞ்சத்தோடு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாவை துடியுடன் ஏற்ற புனித செபஸ்தியாருடைய விழாவிலே உம்முடைய ஆற்றலை புகழ்ந்து போற்றுகிறோம். அவரை போல் நாங்களும் இன்றைய சூழ்நிலையில் அதே விசுவாசத்தை திட மனதுடன் அறிக்கையிடவும் இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படுவதை விட உமக்கே கீழ்ப்படையவும் உறுதி தரும் ஆவியை எங்கள் மீது பொழிந்தரளும். உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இன்றைய முதலாம் வாசகம், அதிகாரம் 2, இறை முத்துக்கள், 42-47. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Oh,
திருநோக்குடன் நாம் வாழ்கின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 3-9 முடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி, அவர் தம் பேரிறக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்பெறச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கின்றோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுள் வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளியிடப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகின்றது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகின்றீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கின்றீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆண்மை மீட்பையும் பெறுகின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார்.
ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்கள் நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்பட மாட்டா என்றார். பன்னிருவருள் ஒருவரான திதீம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் உயிர்ப்பின் கதையானது ஒரு முடிவில்லாத வாழ்வின் அனுபவம். அந்த அனுபவத்திற்கு முடிவே கிடையாது. நான் கிறிஸ்துவின் உயிர்ப்பை கதை என்று கூறினேன், அது வரலாறு அல்ல. அதற்கான அர்த்தத்தை பின்னால் உங்களிடம் நான் கூறவிருக்கின்றேன். ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது என்ன? அதனுடைய சம்பந்தம் ஒரு குடும்பத்தில் எவ்வாறு அடங்கியிருக்கின்றது என்பதே இன்றைய நற்செய்தியின் கருத்து. எனவே ஆண்டவருடைய உயிர்ப்பு என்ன என்பதை பற்றி முதலில் சிந்திப்போம். கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்றால் என்ன? அதை ஒரு ஆங்கில எழுத்தாளன் மிகவும் தெளிவாக கூறினார். கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது கடவுளுடைய சிரிப்பு கல்லறையில் என்று. கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது கடவுளின் சிரிப்பு கல்லறையில் என்று. எதற்காக அவ்வாறு கூறினார்? சீடர்களுக்கு தெரியும், ஆண்டவர் 2-3 நாட்களில் உயிர்த்தெழுவார் என்று. இது கிறிஸ்து பலமுறை அவர்களிடம் கூறியுள்ளார். ஆனால் அதையெல்லாம் தெரிந்தும் கூட அந்த சீடர்கள் அவரை கல்லறையில் ஒரு பெரிய கல்லால் மூடி அடைக்கின்றார்கள். கடவுள் மனிதனுடைய முட்டாள்தனத்தை பார்த்து சிரிக்கின்றார். அந்த கடவுளுடைய சிரிப்பு தான் ஆண்டவருடைய உயிர்ப்பு என்றான். கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது கடவுளுடைய சிரிப்பு கல்லறையில். இன்று எவ்வாறு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நாம் சொல்ல முடியும்? கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஒரு வரலாற்று சான்றுதலா? இல்லை, இட்ஸ் நாட் அ ஹிஸ்டரி. கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது நம் உள் மனதில் ஏற்படக்கூடிய உணர்வா? இல்லை, இட்ஸ் நாட் அ ஃபீலிங். கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது ஒரு காலி கல்லறையை பார்த்து ஆண்டவர் இல்லை என்று சொல்லக்கூடிய முட்டாள்தனமான செயலா? இல்லை, இட்ஸ் நாட் அ டிசப்பாயின்ட்மெண்ட். தென் கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது என்ன? கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது ஒரு அனுபவம். இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். அந்த அனுபவம்
எந்த ஒரு கிறிஸ்துவனுடைய மனதில் இருக்கின்றதோ அவன்தான் உயிர்ப்பின் கிறிஸ்துவன். எந்த ஒரு குடும்பத்தில் அந்த அனுபவம் இருக்கின்றதோ அதுதான் உயிர்த்த கிறிஸ்துவின் குடும்பம். இந்த கிறிஸ்துவின் உயிர்ப்பை மூன்று வார்த்தைகளில் அடக்கிவிடலாம். இட்ஸ் அ மிஸ்ட்ரி, யூ கேனாட் எக்ஸ்பிளைன். அதை சொல்லுவது மிகவும் கடினம். இருந்தாலும் மூன்று வார்த்தைகளில் அதை நாம் அடக்கிவிடலாம். முதல் வார்த்தை, கிறிஸ்துவின் உயிர்ப்பு பார்வையில் அடங்கியிருக்கின்றது. இட்ஸ் அ சீயிங், பார்வையில் அடங்கியிருக்கின்றது. எப்படிப்பட்ட பார்வை அது? இன்று நான் ஒரு தொலைக்காட்சியின் முன்பு உட்கார்ந்து அந்த தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்றேன். ஒரு சீரியல்னு சொல்லுவோம், ஒரு நாடகத்தை பார்க்குறோம். மூன்று நாட்களில் அந்த நாடக நான் பார்த்த நிகழ்வுகளை மறந்து விடுகின்றேன். அப்படிப்பட்ட பார்வையா? அல்லது இன்று மிக சிறந்த ஒரு திரைப்படம் பாகுபலி, ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது. அந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு டிக்கெட் வாங்கி முன்னாடி போய் நிற்கிறோம். வந்து ஒரு வாரம் பேசுவோம், ரெண்டு வாரம் பேசுவோம், மூணாவது வாரம் அந்த படத்தை பற்றி மறந்துடுவோம். அப்படிப்பட்ட பார்வையா? அல்லது நாம் அன்பு செய்யக்கூடிய மனிதர்களை, நாம் நேசிக்கக்கூடிய மனிதர்களை, அவர்களுடைய கண்களை பார்க்கின்றோம், அந்த பார்வையா? இல்லை. கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் பார்வை ஒரு தொலை நோக்கு பார்வை. இட்ஸ் ஆல் அபவுட் அ விஷன், ஒரு தொலை நோக்கு பார்வை. அதுதான் கிறிஸ்துவின் உயிர்ப்பு. அதை ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட் மூலம் நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி ஒருத்தி, அமெரிக்கா நாட்டில் நடந்த உண்மையான நிகழ்வு இது. நியூயார்க் நகரத்தில் கல்லூரி படிப்பிற்காக சிகாகோ நகரத்திலிருந்து பெற்றோர்கள் அனுப்பி இருக்கின்றார்கள். அந்த மாணவி அந்த மூன்று வருடங்களும் சரியாக படிக்கவில்லை. அப்படின்னா பரீட்சையில் எந்த ரிசல்ட் வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கடைசியாக அந்த வரக்கூடிய அந்த தேர்வினுடைய வேலையிலே அந்த மாணவியால் சரியாக அந்த தேர்வை எழுத முடியவில்லை. நவ், நியூயார்க் நகரத்தில் படிப்பது என்றால் ஒரு சாதாரண காரியம் என்ன? ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறாங்க. பெற்றோர்கள் அவ்வளவு பணம் செலவு செய்து அந்த குழந்தையை படிக்க அனுப்புகிறார்கள். மூன்று வருடம் வேஸ்ட் ஆகிறது. கடைசியாக அந்த பெண்ணுக்கு தெரிந்துவிட்டது, நான் தோல்வியை தழுவப் போகிறேன், இந்த மூஞ்சியை வச்சுட்டு எப்படி நான் என்னுடைய பெற்றோர்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன சோர்வோடு தன்னுடைய இருப்பிடத்திற்கு வருகிறார். அவருடைய தாய் தந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு வருகிறார், சிகாகோ நகருக்கு. அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய மனதில் ஒரு உணர்வு, இனிமேலும் நான் வாழ்வதில் அர்த்தம் அல்ல. இப்படி எத்தனையோ மாணவ மாணவிகள் சென்னையின் மாணவர்கள் கூட யோசிக்க உண்டு, வாழ்வதில் அர்த்தம் அல்ல, நான் என் வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகின்றேன். இந்த சிந்தனை அந்த கடைசி தேர்விலிருந்து அவள் வீட்டிற்கு வரும் வரை இருக்கின்றது. வீட்டிற்கு வந்தவுடன் யாரிடமும் அந்த பெண்மணி பேசவில்லை. அங்கு இருக்கக்கூடிய ப்ராவிடன்ஸ் ரோட்ஸ் ஐலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்தை விட்ட தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை, அந்த கடற்கரைக்கு அந்த பெண்மணி செல்கின்றார். சென்று யாரிடமும் பேசாமல் அந்த கடற்கரையிலே அமர்ந்து விடுகின்றார். அந்த கடற்கரைக்கு அவர் வரும் பொழுது சாயங்காலம் மணி 6. அப்பொழுது அந்த நிலவு அந்த கடற்கரையின் மேல் தென்படுகின்றது. அந்த நிலவை பார்த்தபடி சோர்வோடு அந்த பெண்மணி உட்காருகின்றாள். அப்பொழுதும் அந்த உணர்வு, நாளை முதல் நான் வாழப்போவதில்லை, நாளை நான் பார்க்கப் போவதில்லை. அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த கடற்கரையில் அந்த பெண்மணி தூங்கி விடுகின்றார். மறுநாள் காலை நான் சாவேன் என்று எண்ணிக்கொண்டு எழுந்திருக்கும் பொழுது அந்த சூரிய உதயம் அவள் முன்னால் நிற்கின்றது. அவள் பார்ப்பது நிலவல்ல, உதிக்கக்கூடிய சூரியனை. அந்த சூரிய உதயத்தை பார்த்தவுடன் அந்த பெண்மணிக்கு புத்துணர்வு, நிலவு என் வாழ்க்கை அல்ல, உதிர்க்கும் சூரியன் என்று. அதுதான் பார்வை. அந்த பெண்மணி திரும்பவும் செல்கின்றாள், அந்த பரீட்சையை எழுதுகின்றாள், வாழ்க்கையை வெற்றியடைகின்றாள். இந்த பார்வைதான் உயிர்ப்பின் பார்வை. அருளப்பர் நற்செய்தியை நாம் படிக்க கேட்கின்றோம். ஸ்நாபக அருளப்பரின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து, ராபி, நீர் எங்கு தங்குகின்றீர் என்று கேட்கின்றார்கள். உடனே இயேசு சொல்கின்றார், வந்து பாருங்கள். Where do you live? And the Lord says, come and see.
வந்து பாருங்கள் என்று இயேசு கூறுகிறார். பாருங்கள், அவர்கள் அன்று இரவு சென்று கிறிஸ்துவோடு தங்குகின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றார்கள். அதிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பிறகும் கூட நம்பக்கூடியது இதுதான். கிறிஸ்து உயிர்த்தவுடன் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வும் அதுதான். கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை அவர்கள் கண்டார்கள் என்று கூறுகிறது. அதான் கிறிஸ்துவ கூறுகிறார், கண்டதை பார்ப்பதை விட காணாமல் விசுபசிப்போனே பெயர் பெற்றோன் என்று. அந்த பார்வை மிகவும் முக்கியம். அந்த பார்வையில் தான் கிறிஸ்துவின் உயிர்ப்பு அடங்கி இருக்கின்றது. அது தொலைநோக்கு பார்வை. அந்த பார்வைக்கு முடிவு கிடையாது. அந்த பார்வையை நீங்கள் பார்த்துவிட்டால் வாழ்க்கையை பின்தங்க மாட்டீர்கள். அதைத்தான் ஆங்கிலத்திலேயே கூட கூறுவார்கள் அல்லவா, ஒரு மனிதன் கலவையில் கைவத்த பிறகு திருப்பி பார்க்கக்கூடாது. இது நற்செய்தியில் The man who puts his hand to the plow cannot look back. நாம் கிறிஸ்துவை பார்த்து விட்டோம் என்றால் வாழ்க்கையை திரும்பி பார்க்க கூடாது என்பதன் அர்த்தம். அதுதான் உயிர்ப்பின் பார்வை. இன்று எத்தனை குடும்பங்கள் அந்த பார்வையோடு வாழ்கின்றோம். கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது பார்வையில் அடங்கி இருக்கின்றது. இரண்டாவது உயிர்ப்பின் கருத்து, கிறிஸ்துவின் உயிர்ப்பு நம்பிக்கையில் அடங்கி இருக்கின்றது. அது பார்வை மட்டுமல்ல, அந்த பார்வை பார்த்தவுடன் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்து உயிர்த்தார் என்பதை. எதை விசுவாசிப்பது? ஒரு கல்யாணமாகாத இளைஞன், ரொம்ப பெற்றோர்கள் அவரிடம் சொல்லி சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த கல்யாணமான ஒரு 5 வருடங்கள் கண்டு அவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசன்று இதே செபஸ்தியார் ஆலயத்தில் ஃபாதர் சைமனை பார்க்க வர்றாரு. பயங்கர கோபத்தோடு வர்றாரு. அந்த வந்து சொல்கிறாரு, ஃபாதர், இந்த பங்கு மேலேயும் சரி, இந்த திருச்சபை மேலேயும் சரி, இங்கே உள்ள சாமியார் பிஷப் யார் மேலேயும் எனக்கு விசுவாசம் இல்லை, ஃபாதர், நம்பிக்கையே இல்லை. ஃபாதர் சைமனுக்கோ மிகப்பெரிய ஒரு வருத்தம், என்ன எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, யார் மேலேயும் எனக்கு விசுவாசம் இல்லை, ஐ டோன்ட் பிலீவ் த சர்ச், இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபாதர் அப்படின்னாரு. உடனே அந்த ஃபாதர் சைமன் கேட்குறாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. உடனே அந்த இளைஞன், திருமணமான இளைஞன் சொல்லுவான், நீங்கள் எப்பயுமே ஏமாத்துறீங்க ஃபாதர். நாங்கள் எப்போ கோயிலுக்கு வந்தாலும் சரி, நற்செய்திலையும் சரி, பிரசங்கத்திலையும் சரி, உங்களுடைய அருட்சாதனத்திலையும் சரி, ஏமாற்றம் புரியலையே அப்படின்னு சொன்னார். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, நான் பிறந்த உடனே என்னுடைய பெற்றோர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே எங்கள் பெற்றோர்கள் சொன்னாங்க, நீ கடவுளுடைய பிள்ளையாக இன்று மாறப்போகிறாய், உன்னை நாங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளையான ஆடையை நான் குழந்தையாக இருக்கும்போது போட்டாங்க. சுற்றுலா அவ்வளோ பேர் வந்தாங்க. நான் கடவுளை பார்க்க போகிறோம் அப்படின்னு அன்னைக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? கொஞ்சம் தண்ணியை என் தலை மேலே ஊற்றிட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் மட்டும் தானே ஞானஸ்தான்னு சொன்னாங்க ஃபாதர். சரி, இதுதான் போச்சு, கொஞ்ச நாள் நான் வளர்ந்துக்கிட்டு வரும் பொழுது இயேசுவை காண்பிக்கின்றேன் என்று கூறினீர்கள். இயேசுவை காண்பிக்கிறேன். நானும் சரி, பார்த்ததே இல்லை, காலையிலிருந்து சாயங்காலம் உடைய அவரை பற்றி தான் பேசுகிறாங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்காரு, அவரை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே, அதுக்காக 1 மாதம் கோடை என்று கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கிரிக்கெட் விளையாட போகிற நேரத்தில் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த கோடை பாசறை அப்படின்னு சொல்லி உட்காந்து எத்தனை ஜபம் ஃபாதர், எதுக்காக? கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அன்னைக்கு நான் புது ட்ரெஸ்லாம் போட்டு, அகெயின் ஒயிட் பேண்ட், ஒயிட் சாக்ஸ், ஒயிட் ஷூஸ் இதெல்லாம் போட்டு அவ்வளோ பேர் வந்து நிற்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஒரு நன்மையை என்னுடைய நாக்கில் வச்சுட்டு, இது நம்ப ஆண்டவர், நம்ப மாட்டேன் ஃபாதர், நம்பவே மாட்டேன். சரி, இதுதான் போச்சு. இன்னொரு நாள் சொன்னீங்க, பரிசுத்த ஆவியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று. சரி, அதுக்கும் 1 மாதம் லீவு போட்டு எவ்வளோ ப்ரேயர் ஃபாதர், இந்த இந்த சென்னை வெயிலில் மே மாதம் ஃபுல்லாக இங்கே நீங்கள் உட்கார வச்சு இந்த ப்ரேயரை படி அந்த ப்ரேயரை படி சொல்லி கொடுத்துட்டு, சரி பரிசுத்த ஆவியாவது நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னு நினச்சி வந்தா, பிஷப்னு சொல்லி ஒருத்தர் வந்து என் கண்ணத்தில் லேசாக தட்டிட்டு, டே இதுதான் பரிசுத்தாவி அப்படின்ட்டார். இதுதான் ஓகே ஃபாதர், விண்ணகத்தை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. விண்ணகத்தை காண்பிக்கிறேன்,
அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த பொம்பளை என் வாழ்க்கையில் கட்டி வச்சிட்டிங்க ஃபாதர், இதுக்கு மேலே என்ன ஃபாதர் இருக்கு, உங்கள் சர்ச் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது, நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டேன். உடனே அந்த ஃபாதர் சைமன் சொன்னார், தம்பி நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் கடைசியாக ஒரு முறையை உனக்கு விண்ணகத்துக்கு கூட்டிகிட்டு போவோம், நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் இங்கே வந்து தான் ஆகணும், அன்னைக்கு நீயா வரமாட்ட, நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க, அன்னைக்கு உன் மேலே கொஞ்சம் மண்ணள்ளி போடுவோம், இதுதான் திருச்சபை அப்படின்ட்டார். எதை நம்புவது என்று, எதை நம்புவது? கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார் என்பதை நம்புவதா வரலாற்றின் சான்று? கிறிஸ்து நாசரேத்தூரில் போதனை செய்தார் என்பதை நம்புவதா அதுவும் வரலாற்று சான்று, அனைவருக்கும் தெரிந்த உண்மை. கிறிஸ்து எருசலேமில் மரிக்கப்பட்டு இறந்தார் என்பதை நம்புவதா அதுவும் வரலாற்றின் சான்று. உலகத்தில் நீங்க யாற்ற சொன்னாலும் நம்புவாங்க, அதை எதை பார்த்து நம்ப வேண்டும்? அந்த காலியான கல்லறையை பார்த்து கிறிஸ்து உயிர்த்தார் என்பதை நம்ப வேண்டும், அதுதான் நம்பிக்கை. அந்த காலியான கல்லறைக்குள்ள ஒண்ணு இல்லை, அந்த காலியான கல்லறையை பார்க்க வேண்டும் பார்வை, அதை பார்த்த பிறகு நம்ப வேண்டும், அதுதான் நம்பிக்கை. ஒரு இரண்டு நண்பர்கள், முஸ்லீம் நண்பர் ஒரு கிறிஸ்தவ நண்பர், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம். அப்ப அந்த முஸ்லீம் நண்பர் அந்த கிறிஸ்தவ நண்பர்கிட்ட சொல்லுவார், நாங்க மெதினா நகருக்கு போறோம், அங்க நபிகள் நாயகம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தை பார்க்கின்றோம், பார்த்து நபிகள் நாயகம் இங்குதான் இருந்தார், இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டார் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் நீங்க எருசலேமுக்கு போகிறீங்க, ஒரு காலியான கல்லறையை பார்க்கின்றீர்கள், அந்த காலியான கல்லறையில் யாருமே இல்லையே அப்படின்னு சொன்னார். உடனே அந்த கிறிஸ்தவன் சொன்னான், நாங்கள் இறந்த கடவுளை விசுவாசிக்கவில்லை, உயிர்த்த கடவுளை விசுவாசிக்கின்றோம் என்று, அதுதான் நம்பிக்கை. உயிர்த்த கடவுளை விசுவாசிக்க வேண்டும், ஒரு பார்வையின் மூலம் அந்த விசுவாசம் அடங்கி இருக்கின்றது. மூன்றாவது கருத்து, வாழ்க்கை. கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது வாழ்வில் அடங்கி இருக்கின்றது, பார்வையில் மட்டுமன்று நம்பிக்கையில் மட்டுமன்று வாழ வேண்டும். இன்று எத்தனையோ பேர், நாங்கள் கூட தொலைநோக்கு பார்வையோடு இருக்கின்றோம், நம்பிக்கை வைக்கின்றோம், வாழ்கின்றோமா? இல்லை. இன்றைய திருப்பலி முடிஞ்ச போது கூட இந்த வீட்டுக்கு போய் நம்ம சண்டை போடுவோம், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சண்டை போடுவோம். வாழ்க்கையில் நாம் காண்பிப்பதல்ல, அந்த வாழ்வு தான் கிறிஸ்து உயிர்த்தார் என்பதின் எடுத்துக்காட்டு. இன்றைய சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், எத்தனை ஏற்றத்தாழ்வு, ஜாதி, ஏழ்மை, இன்றைய அரசியல் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைய இளைஞர்கள் சோர்வடைகின்றார்கள். சோர்வடைய வேண்டாம். இந்த அசுத்தமான செயல்களை நீங்கள் பார்த்தாலும் உயிர்த்த ஆண்டவர் இருக்கின்றார், இந்த நிலை மாறும் என்று நம்ப வேண்டும், இதை மாற்றி காட்டுவேன் என்று நம்ப வேண்டும். ஏனென்றால் நம் அனைவரும் உயிர்த்த கிறிஸ்தவர்கள், நம் அனைவரும் உயிர்த்த கிறிஸ்தவர்கள், அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை மாற்ற முடியும். எனவே நம் வாழ்வதில் தான் அது அடங்கியிருக்கின்றது. இப்பொழுது குடும்பத்திற்கு வருகின்றேன். குடும்பம் என்பதும் ஒரு தொலைநோக்கு கூடிய பார்வை, நம்பிக்கை, வாழ்க்கை. அந்த மூணு ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா அந்த குடும்பம் அழிஞ்சிடும். ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும், அப்பொழுது தான் கணவன் மனைவி குழந்தைகள் என்ற உறவு இருக்கும், கடைசி முடிய கூட இருப்பாங்க, இல்லைன்னா டிவோர்ஸ். நம்பிக்கை இருக்க வேண்டும். என் முதுகில் குத்திட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறான், நம்பிக்கை, அதுதான் வாழ்க்கை. கடைசி முடியவர் என் கூட இருப்பார், என்னை அன்பு செய்வார், என் கூட இருப்பார், என்னை அன்பு செய்வார், என் குழந்தைகள் என் கூட இருப்பார்கள், அவனை அன்பு செய்வார்கள் என்ற நம்பிக்கை வேண்டும். கடைசியாக அதை வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும். உயிர்ப்பு, குடும்பம், இது இரண்டு மூன்று தான். ஆனால் கிறிஸ்துவின் குடும்பமாக வேண்டும் என்றால் அந்த உயிர்ப்பை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஜே முல்ட்மான் என்று சொல்லக்கூடிய இறை எழுத்தாளன் கூறுகிறான், நம்முடைய வாழ்க்கை இருள் அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இருள் அல்ல, ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் ஒளி. அந்த ஒளியின் மக்களாக இன்று நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும். இன்று இந்த வேளையிலே செபஸ்தியானின் திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம்
இன்று இந்த 40 நாட்கள் உயிர்த்த ஆண்டவரை பற்றி சிந்திக்கின்றோம். இந்த அருமையான வேளையிலே நாம் பார்ப்பதின் மூலமாகவும் நம்புவதின் மூலமாகவும் வாழ்வதின் மூலமாகவும் கிறிஸ்து உயிர்த்தார் என்கின்ற சொல்லை எடுத்து காட்டாக்குவோம். ஆமேன். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். காலத்தில் இறைவனை மிகுந்த உருக்கத்துடன் எரிஞ்சுவோம். அவர் தம் அன்பு மகன் இயேசுவின் சிவங்களையும் வேண்டுதல்களையும் தயவா கேட்டு அருளியது போல நமது தாழ்நிலை கருணையுடன் கண்ணோக்கி நமக்கு அருள்வாராக. நிறைவாழ்வின் ஊற்றாகவும் அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் புனிதர்களின் பரிந்துரையாலும் நம்மை மீட்டு நமது வானக தந்தையிடம் நமது மஞ்சாட்டுகளை அர்ப்பணிப்போம். எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து அன்பிலும் பிறநல சேவையிலும் தங்களை ஈடுபடுத்த அவர்களை ஆசீர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழ்மை, வறட்சி, பிணி, முதுமை மற்றும் அநீதியின் கொடுமையினால் துன்பப்படும் எல்லா மக்கள் மீதும் உமது கருணை கண்ணோக்கி இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுபட உம் மக்களை தூண்டியருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடல் நோயால் மனநோயால் வருந்துவோர், தனிமையில் வாடுவோர் மற்றும் தளர்வூற்றோர் அனைவரையும் உமது அன்பின் ஆதரவால் தேய்ச்சியருள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த உலக பிடியிலிருந்து விடுபட்டு உம்மில் இளைப்பாறும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது உமது பேரின்ப ஒளி வீசவும் அவர்களது பிரிவால் துன்புறும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது அனைத்து தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையே, பல வகை நோய்களினால் மருந்தும் எங்கள் சகோதர சகோதரர்களுக்காக வேத சாட்சியான புனித செபஸ்தியார் வழியாக சமர்ப்பித்து
எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். திருமகன் தனது பாடுகளினால் கீழ்ப்படுதலை துய்த்துணர்ந்து நிறைவுள்ளவராக முடிவில்லா மீட்பின் காரணமானது போல எங்கள் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் எங்கள் மீட்பிற்கும் நிறைவாழ்விற்கும் உதவுகின்ற அருள் சாதனங்கள் என்பதை உணர்ந்து வாழ திருமகனும் எங்கள் ஆடருமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜோஸ்பின் ஜெயசீலன் அண்ட் ஃபேமிலி நன்றியதல் பலி, ஜோசப் ஹிருதயராஜ் ஸ்டெல்லா மேரி ஜெயந்தி நன்றியதல் பலியாக, ராபர்ட் சகாயமேரி நன்றியதல் பலி, அந்தோனியம்மாள் ஆண்டனி நன்றியதல் பலி, லாரன்ஸ் ஜூலி அண்ட் தேங்க்ஸ் கிவிங், ஜெகன்தாஸ் ராணி நன்றியதல் பலி, ஜெகன்தாஸ் ராணி வெளிநாட்டில் வேலை கிடைக்க குழந்தை பிறக்க, இமாக்லேட் கிறிஸ்டின் கிளாபின் நன்றியதல் பலி, மரித்தா ரஞ்சிதம், ஜோசப் ராஜ் லில்லி ரோஸ் குழந்தை பிறந்த நாளுக்காக நன்றி பலி, பிரான்சிஸ் அக்னஸ் அண்ட் ஃபேமிலி நன்றி பலி, ஜான் விக்டர் நன்றி பலி, டோமினிக் வெனிலா நன்றி பலி, ஜான் பெட்ரிக் சூசை மேரி நன்றி பலி, ஜூடாஸ் டெய்ஸி ராணி அண்ட் ஃபேமிலி, மரி ஜோயல் ஜெனிஃபர் அண்ட் ஃபேமிலி நன்றி பலியாக, செபஸ்தியம்மாள் நல்ல உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றி, ஜோசப் சகாயராஜ் கார்மேல் வசந்தி சுனிதா ஜெனிஃபா நன்றியதல் பலியாக, மரித்த அந்தோனியம்மாள் மரித்த ஜபமாலை மரித்த சூசை ஆரோக்கியம் ஜோஸ்பின் ஆண்மேலைப்பாட்சிக்காக, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிரீஜா பாஸ்கல் நன்றியதல் பலியாக, மேலும் நன்றியாக சேசுரா சேசுமரி, தினேஷ் நான்சி ஆண்டனி ஜோசப் எமிலி, சார்லஸ் ஆரோக்கிய மேரி 25th ஆனிவர்சரி, ஜெயமேரி ரீட்டா சகாயநாதன், யோனஸ் விக்டோரியா அண்ட் ஃபேமிலி, ரோசன் அனுஷ்கா வில்லியம் அனிதா ஜோஸ்பின் ஃபாத்திரா செபாஸ்டினா சத்யநேஷன் வசந்தா மேரி அண்ட் ஃபேமிலி, அலெக்ஸ் சபீனா அண்ட் ஃபேமிலி, ஆரோக்கியதா சகாயராணி தாஸ் விக்டோரியா ஒலிவியா ஒவினா மேரி, குழந்தை சுவாமி எலிசபெத் ராணி ஹாரி மகிமை தாஸ் அலெக்சாண்டர் மர்சி ஜான் ஜெயபிரகாஷ் ஃப்ராங்க் ஆண்டனி மேரி அலெக்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஆரோன் ஜெனி ஷைனி அண்ட் ஃபேமிலி, பக்திநாதன் அண்ட் ஃபேமிலி, ஜெய் சூசை மோனிகம் அண்ட் ஃபேமிலி, ஆரோக்கிய மேரி அண்ட் ஃபேமிலி, காமராஜ் ஜில்லி மெரியா 10th வெட்டிங் ஆனிவர்சரி, சூசை வில்லியம் ஷாலினி, மேலும் நன்றியறிதலாக ஜோசப் ஜெசிந்தா மேரி வீடு கட்டி முடித்ததற்காகவும் செபஸ்டர் வழியாக கிடைத்த அனைத்திற்கும் நன்றி, வி வி பாலி அண்ட் ஃபேமிலி ஃபார் த ஆல் பிளஸ்ஸிங்ஸ், அருள்தாஸ் மரிய இருதய ராணி நன்றியாக, அல்போன்ஸ் ஃபாதர் அந்தோனி ரூபன் தாஸ் நன்றியாக, ஜாரதி ரபாயேல் ஜான் அண்ட் ஃபேமிலி நன்றியதல் பலி, ஞானப்பிரகாசம் அண்ட் ஃபேமிலி, கலைவாணி சுப்பிரமணி நிக்கோலஸ் நிர்மலா ராஜேஷ் சவுண்ட் அண்ட் லைட் நன்றியதல் பலியாக, அந்தூஸ் மேக்ஸ்வெல் அண்ட் ஃபிலோமினா அண்ட் ஃபேமிலி நன்றியதல் பலியாக, சர்கிய சைமன்ராஸ் வால்டர் அலக்கா அண்ட் ஃபேமிலி, செல்வராஜ் ஜோஸ்பின் மேரி சந்தோஷ் சதீஷ் அண்ட் ஃபேமிலி ஜான்சன் அண்ட் ஃபேமிலி, முக்கிய கருத்துக்களுக்காக டாரியா டாரியோ டாரியா உடல் சுகம் பெற்று நல்ல சுகம் பெற, ஃபால்சே பீச்சரின் உடல் சுகம் விரைவில் பெற, மெல்வின் வியாபாரம் வெற்றிக்காக, நித்யா அரசாங்க வேலை கிடைக்க, ஜேம்ஸ் உடல்நலம் பெற, மார்ச்சின் வேலை கிடைக்க, அமலன் ஞானசமுந்திரி உடல் சுகம் சுகப்பிரசவம், ஃபாத்திநாதன் கருத்துக்கள் நிறைவேற, ரோஸ்லின் ரோசரி தேர்வு நல்ல முறையில் எழுத, சங்கரன் ஜேக்கப் நில மோசடியிலிருந்து வெற்றி பெற, கொன்சலன் ஜோசப் ஆரோக்கிய மேரி புது வீடு வாங்க, ஷோபன் ஃப்ளோரா ஷாலி சாண்டோ கருத்துக்கள் நிறைவேற, உடல்நலம் வேண்டி ஆரோக்கியசாமி அண்ட் ஃபேமிலி, டயானா பிளஸ் டூவின் நல்ல மதிப்பெண் பெற வேண்டி, மேலும் மறித்த ஆன்மாக்களுக்காக அருள் பிரகாசம் செல்வமேரி சஞ்சியாக ஆண்மேலைப்பாட்டை சிபி செபாஸ்டின் ஃபிலோமின் 2nd 8th ஆனிவர்சரி, ஃபிலோமினா தெரேசா ஜோசப் கவ்ரியேல் சிபி லூர்து சுவாமி அசுந்தா விக்டர் ஆண்மேலைப்பாட்சி வேண்டி ஒப்புக் கொடுத்தல், ரோஸ்லின் ஃபேமிலி ஆரோக்கியம் அந்தோனி ரீட்டா ஃபேமிலி, மரணமடைந்த அனைத்து ஆத்மாக்களுக்காக விக்டோரியா ஸ்டெல்லா அந்தோனியம்மாள், அருள் அழகன் நன்றியதல் பலியாக, அருள் அழகன் ஜெசிந்தா மேரி ஜோசப் கிரகரி மரிய ரோட்லைன்ஸ் பாக்கிநாதன் அகஸ்டினா அந்தோனி போஸ்கோ ஸ்டெல்லா மரியா எம் கேரன் லூயிஸ் நேற்று 13th பிறந்த நாள் கொண்டாடியதற்கு நன்றியாக பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி ஒப்புக் கொடுக்கின்றனர், தெரேசா மைக்கேல் இமானுவேல் ரோசன் ரோகன் நன்றியதல் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள், மேலும் மறித்த அன்னை ராபர்ட்ஸ் எல்லிய ராபர்ட்ஸ் சாந்தோம் எஸ்தாவ் சவரியம்மாள் சாலமன் சாலமன் மரிய சாந்தோம் எஸ்தாவ் சவரியம்மாள், மேற்கண்ட கருத்துக்களுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அப்பமாக மாறும் பாடும்
மிக்க இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த வேண்டுகிறோம். எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் உம்மீது கொண்ட அன்பினால் குடும்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றார். இப்பலியினால் எங்கள் உள்ளங்களிலும் அதே அன்பு பற்றியறிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மலைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க முதாற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாக திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றுமிகு உள்ளவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலையில் இடையராது
உமது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் எனக்காக உயிர்
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் துருமு நின்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அண்டோனி சாமி, மேலும் இந்த திருவிழா திருப்பள்ளியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்களையும், ஏனைய ஆயர்களையும், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பொது நிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்திலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தாராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவீர் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலை இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். தீமானத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மிப்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன், அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேனேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றையும் தந்துள்ள திருளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம்
உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய சமாதானத்தை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். தேவனின் நான் தகுதியற்றோம், ஆனால் உருவாக்கம் மற்றும் சிலையிலும் ஆன்மா குணமடை. அன்பார்ந்த புனித செபஸ்தியார் பக்தர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மற்றும் வழங்கப்படும் பிற மத சகோதரர்கள் தயவு செய்து இது வாங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்திற்கு உள்ளே அமர்ந்திருக்கும் இடத்திற்கு குருவானவர்கள் வருவார்கள். ஆலயத்திற்குள்ளே இன் யுவர் டங் நாட் இன் யுவர் ஹேண்ட். ஆகவே ஒரு வரிசையில் வந்து வாங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இருக்கும் இடத்தில் குருவானவர்கள் அருட்சகோதரர்கள் வருவார்கள். ஆகவே நீங்கள் இருக்கும் இடத்தையே தயவு செய்து பொறுமையாக வந்து ஆண்டவருடைய திருவுடலை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்மையை வாங்கும் பொழுது
அருள் வழங்கும் வள்ளலாயே இறைவா, உம்முடைய மலை சாட்சியான புனித செபஸ்தியார் பணியில் பற்றுறுதியும் பாடுகளில் வீரமும் கொண்டு விளங்கினார். நாங்கள் உட்கொண்ட இத்திருணவு எங்களுக்கும் அதே மன வலிமை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோ. அனைவரும் தயவு செய்து அமரவும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான புனித செபஸ்தியார் பக்தர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் மேதகு ஆயர் ஜூட் ஜெரால் பால்ராஜ் அவர்கள் சார்பாகவும், எங்களுடைய பிரான்சிஸ்கன் அருட்தந்தையர்கள் சார்பாகவும், எங்களுடைய பங்கு மக்கள் அருட்சகோதரிகள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் புனித செபஸ்தியாருடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வருடம் 65வது செபஸ்தியாருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஆகவே அனைவர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ.
ஜோராகாய் தட்டுவோமா? நம்ம தட்டுற ஒவ்வொரு கைத்தட்டலும் கடவுளுக்கு தான் போய் சேரும். நன்றியாக. இன்றைய திருப்பலியில் ஒரு முக்கிய அம்சம் என்ன என்றால், ஆயிரவர்கள் நம்மோடு இருப்பது. புனித செபஸ்தியார் பக்தர்களின் வெள்ள கூட்டத்தை பார்த்துவிட்டு காலை திருப்பலியிலும் உங்களோடு சேர்ந்து கொள்ளலாமா என்று நேற்று மாலை திருவிழா திருப்பலியோடும் இன்று இந்த திருப்பலியில் நமக்காக ஜெபித்தவர் மேதகு ஆயர் ஜூட் ஜெரால் பால்ராஜ், பாளையம் கோட்டை மறை மாவட்டம். ஆகவே நம்மளுடைய அழைப்பிதழை ஏற்று நேற்றும் இன்றும் வருகை தந்த நம்மளுடைய செபஸ்தியார் பக்தர்களுக்காக ஜெபித்ததற்காக நம் பக்தர்கள் அனைவர் சார்பாக ஜோரா கரவொளி எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ பிஷப் ஃபார் யுவர் பிரசன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த கூட்டு திருப்பலியில் மிகவும் அழகாக மதுரை தமிழில் மறையுரையாற்றியவர் எங்களுடைய ஃபாதர் எலாயஸ் மோசஸ். இப்பொழுது பணிமாற்றம் பெற்றிருக்கின்றார். அதற்கு முன் சிசிபிஐ, அதற்கு யூத் செக்ரட்டரியாக இருந்து இந்திய முழுவதும் இருக்கும் இளையோர்களுக்கு பல பணிகளை செய்திருக்கின்றார். நம்முடைய அழைப்பிதழை ஏற்று மதுரையிலிருந்து வருகை தந்து இந்த ஒரு விசுவாச விழாவில் கலந்து கொண்டதற்காக நம்முடைய பக்தர்கள் சார்பாக ஃபாதர் எலாயஸ் மோசஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர் எலாயஸ். அவளோடு சேர்ந்து கூட்டு திருப்பலியில் கலந்து கொண்டவர்கள் ஃபாதர் ஜேவியர், ஃபாதர் விஜய். ஃபாதர் ஜேவியர் எங்களுடைய புரொவின்ஷியல் கவுன்சிலர், புரொவின்ஷியல் ஆலோசகராக இருக்கின்றார். ஆகவே ஃபாதர் திண்டுக்கல்ல நாங்கள் எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனம் வைத்திருக்கின்றோம், ஃப்ளேம் பாசம். அங்கு இருந்து அந்த எங்கள் குருக்களோடு அங்கு பணியாற்றி வருகின்றார். அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு பணியாற்றி வருகின்றார். நம்முடைய அழைப்புதலை ஏற்று வந்ததற்காகவும் அவரோடு சேர்ந்து ஃபாதர் ஃபெலிக்ஸ் விஜய், அவரும் திண்டுக்கல்ல இந்த ஒரு தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றார். நம்முடைய அழைப்புதலை ஏற்று வந்ததற்காக ஃபாதர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம். தேங்க்யூ ஃபாதர் விஜய், தேங்க்யூ ஃபாதர் ஃபெலிக்ஸ். இயேசுவில் பிரியமானவர்களே, நவநாள் முதல் திருநாள் வரை நாங்கள் சிறப்பாக சிந்தித்து ஜெபித்து கொண்டிருக்கும் கருத்து குடும்பத்திற்காக. ஆகவேதான் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்ற ஒரு தலைப்பில் நாம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் அனைத்து குடும்பங்களுக்காகவும், குறிப்பாக செபஸ்தியார் ஆலயத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் என்பது எங்களுடைய ஒரு உறுதி. புனித செபஸ்தியார் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நாம் புனித செபஸ்தியார் ஆலயத்தை விரிவாக்கம் செய்து புதுப்பிக்க இருக்கின்றோம். அதற்குரிய பேம்ப்ளெட்ஸ் நோட்டீஸ் உங்களுக்கு நம்மளுடைய பங்கு நுழைவாயில் கொடுப்பாங்க. மிகவும் ஒரு அழகான திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். 3.5 கோடி செலவில் இந்த ஒரு திட்டத்தை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுகின்றது. அன்பாதல 25,000 மற்றும் அதற்கு மேல் கொடுக்கவர்களுடைய பெயர்களை கல்வெட்டில் பதிப்போம். அது மட்டுமில்லாமல் நீங்கள் உங்களுடைய குடும்ப கருத்துக்காக 1,000 ரூபாய் கொடுத்து ஒரு குடும்ப கருத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற இந்த ஒரு குடும்ப கருத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு 20ஆம் தேதியும் செபஸ்தியார் நாள் சிறப்பாக ஜப வழிபாடு, குணமளிக்கும் ஆராதனை ஒவ்வொரு 20ஆம் தேதியும் செபஸ்தியார் ஆலயத்தில் நடைபெறுது. அந்த 20ஆம் தேதி திருப்பலியில் உங்களுக்காக வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதம் 20ஆம் தேதி நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஒரு வேண்டுதல்களுக்கோ அல்லது நன்றி அறிதல்களுக்கோ நாங்கள் ஜெபிப்போம். அந்த ஒரு பணம் நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்படும். அதை தவிர அடையாள காணிக்க நீங்கள் கொடுக்கலாம். இங்கு இந்த நோட்டீஸில் ஒவ்வொரு பொருட்களுடைய விலை என்ன என்று இதில் எழுதியிருக்கின்றது. ஆக நம்முடைய ஆலய நுழைவாயத்தில் 2 பக்கத்திலும் ஃபண்ட் ரைசிங் ஸ்டால்ஸ் இருக்காங்க. அங்கே நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட காணிக்கை பொருட்கள், அடையாள காணிக்கைகளை பெற்று வந்து நீங்கள் செபஸ்தியார் சிறுபத்தின் 3 அல்லது அசஸ்தியார் சிறுபத்தில் பவனியாக வரும் பொழுதோ அல்லது குருவானவர்களிடம் அதை காணிக்கையாக திருப்பலியில் அல்லது திருப்பலிக்கு பின் நீங்கள் கொடுக்கலாம்.
கல் மண் சிமெண்ட் போன்ற அடையாள காணிக்க பொருட்கள் அங்கே உள்ளன. அது மட்டும் இல்லாமல் டெபிட் கிரெடிட் கார்டு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸ்வைப்பிங் மிஷின்ஸ் கூட நம்மளுடைய ஃபண்ட் ரைசிங் ஸ்டால்ஸில் அவைலபிளாக இருக்கின்றது. நம்மளுடைய பங்கு ஃபண்ட் ரைசிங் கமிட்டி மற்றும் நிதி திரட்டும் குழு மற்றும் அசிஸ்டன்ஸர்கள் டொனேஷன்ஸ் புக்ஸோட நம்மளுடைய ஆலய வளாகத்தில் இருக்காங்க. ஆகவே தாராள மனதோடு உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நம்மளுடைய மரியாயின் சேனை செவஸ்தியா ஸ்டாலில் கிளாக், ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி கத்தோலிக்க பாடல்களை கொண்ட ஒரு கிளாக், அது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு பாடலை பாடி இறை வார்த்தையை நமக்கு எடுத்து சொல்லும். விருப்பமுள்ளவர்கள் நம்முடைய ஸ்டாலில் அதை வாங்கிக்கலாம். புனித செபஸ்தியார் ஆலய கேன்டீனை உபயோகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது உணவு உண்ணுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதில் பெறப்படும் தொகை கூட நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்படும். செபஸ்தியாருக்கு மொட்டை போட விரும்புகிறவர்கள் நம்மளுடைய கிரவுண்டில் இருக்கும் கார்னரில் அங்கே பாத்ரூம் டாய்லெட்ஸ் கட்டியிருக்காங்க, அந்த இடத்துல மொட்டை போடுகின்றார்கள். அதற்குரிய டோக்கன்ஸ் நம்மளுடைய மாலை விற்கும் கடையில் இருக்கின்றன. நம்மளுடைய பங்கு இளையோர்கள் மாலை மெழுகு தெரிவிக்கின்றார்கள். அக்கடையில் அதற்குரிய டோக்கன்ஸ் மற்றும் புனித செபஸ்தியாருக்கு அம்புகள் காணிக்கையாக கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் கூட அதற்குரிய டோக்கன்ஸை நம்மளுடைய மாலை கடையில் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் சிஜிடிஇ காலேஜிலிருந்து உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். அட்மிஷன்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுடைய லீஃப்லெட்ஸ் பயனடையுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு நன்றியத திருப்பலி மறந்துவிட்டார்கள். நன்றியத திருப்பலி சகாய ஜெயக்குமார், நிர்மலா ஜான் பீட்டர், ஸ்டெல்லா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று புனித செபஸ்தியார் ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்ரீய மாதாவே, பாவிலார்க்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்திலும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்குவோம். புனிதரின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இன்று பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தம் அருள் கொடைகளை நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித செபஸ்தியாரின் பரிந்துரைகளால் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளராய் விளங்குவீர்களாக. தம் மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபை அகமகிழ்கிறது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் புனிதரின் தோழ் இடம்பெற்று நீங்கா பெரும் மகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதர் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி இன்றும் என்றும் பாதுகாத்து தம் அருள் வாக்கினில் வழி நடத்துவாராக. கிறிஸ்துவின் அருள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பணி முடிந்தது. அடுத்த ஆங்கில திருப்பலி இந்த மேடையிலே இங்கேயே நடைபெறும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டு வர முக்கியமான நோக்கம் சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்றான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வந்து வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி
நம்ம வந்து யூடியூப்லேயும் நாங்கள் வந்து இதை வந்து உங்ககிட்ட கொண்டு வரோம்னா அதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட மூணு முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும் அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் வந்து இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரும். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும் இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும் எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்கக்கிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு, அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோம்னா இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது, பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணும்னா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதிங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்கணும், ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை நாலு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதே 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி சில கலை நிகழ்ச்சிகளும் சரி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புத ரேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் ட்விட்டர் இல்லை எப்படிதாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட் உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே,
இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள் பேங்க் டீடைல்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ் அக்கௌண்ட் நம்பர் 8033101956 பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல் பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 3007875656565 IFSC code SBIN0001794 branch New Washerman Pet address for money order DD and check Arpudar Esu TV 56/11 Avur Muthaya Street New Washerman Pet Chennai 81 contact numbers 8148912933 9789866627 and 9790721603 email ID nelsonajokiam@gmail.com ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.